ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட்டில் குவியல் குவியலாக டன் கணக்கில் திடக்கழிவுகள் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில நோய் தொற்று ஏற்படுவதாகவும், மழை காலங்களில் கழிவு நீர் கரைந்து நிலத்தடி நீர்ல கலக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதை பத்தின டீடைல்ஸோட இணைகிறாரு நம்ம ரிப்போர்ட்டர் சக்தி. சக்தி, குட் மார்னிங். இப்போ அந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் என்னென்ன, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம் ஆஷினி. ஈரோடு பெருந்துறை சிப்காட்டில் குவியல் குவியலாக பல்லாயிரம் டன் கணக்கில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் திடக்கழிவுகள் கேன்சர் போன்ற நோய்களுக்கு அப்பகுதி மக்கள் பாதிப்புக்குள்ளாகுவதாக குற்றம் சாட்டி வருகின்றன. ஈரோடு அடுத்துள்ள பெருந்துறையில் சுமார் 2700 ஏக்கர் பரப்பரப்பில் சிப்காட் தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இங்கு சுமார் 200 மேற்பட்ட ஆலைகளானதும் இயங்கி வருகின்றது. இங்கு இயக்கப்படும் தொழிற்சாலைகளில் இருந்து கழிவு நீர்கள் சுத்திகரிக்கும் பொழுது அதிலிருந்து இருபடியான திடக்கழிவுகளானது வெளியேறும். அது நச்சு திடக்கழிவு மற்றும் கலப்புப்பு என இருபடியில் திடக்கழிவானது வெளியேறுவதாக கூறப்படுகிறது. இது போன்று வெளியேறும் இந்த ஆபத்தான திடக்கழிவுகளை முறையாக இப்பகுதியில் இருந்து அகற்றி திடக்கழிவுகளை சுத்திகரிப்பதற்காகவே தண்ணீர் பிளான்ட் ஒன்று இயக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த பிளான்ட் இயக்கப்படுகிறது. ஆனால் திடக்கழிவுகளை அகற்றாமல் தொழிற்சாலையில் உள்ள சுத்திகரிப்பு நிலையங்கள் வளாகத்திலேயே திறந்த வெளியில் பலாயிரம் டன் கணக்கில் திடக்கழிவுகளை கொட்டி வைக்கப்படுவதாக அப்பகுதி கிராம பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள திடக்கழிவுகள் மழைநீரால் கரைந்து நிலத்தடி நீரில் கலப்பதாகவும் பொதுமக்கள் புகாரை தெரிவித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இதுபோன்று நிலத்தடி நீரில் திடக்கழிவுகள் கலப்பதினால் அப்பகுதி கிராம பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவுவதாகவும், குறிப்பாக கொடிய நோயாக இருக்கக்கூடிய கேன்சர் போன்ற நோய்களும் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். மேலும் திடக்கழிவுகள் மழைநீருடன் கலந்து ஓடைகளில் கலப்பதால் ஓடை நீரும் மாசடைவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தற்போது இதுபோன்ற தொழிற்சாலைகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் திடக்கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பல்லாயிரம் டன் கணக்கில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள திடக்கழிவுகள் அகற்ற வேண்டும் என்றால் பல மாத காலம் ஆகுமென்றுமாகையால் முதலில் திறந்த வெளியில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் திடக்கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என பெருந்துறை மாசுக்கட்டுப்பாட்டு வார அதிகாரிகள் அப்பகுதி கிராம அதிகாரிகளுக்கு அப்பகுதி கிராம பொதுமக்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.